இப்போது விரைவு செய்திகள். பிளாஸ்டிக் பைகளுக்கு மாறாக மக்கக்கூடிய பைகளை தயாரிக்க மீண்டும் பிளாஸ்டிக் நிறுவனங்களை இயங்க அனுமதிப்பது குறித்து விளக்கம் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கிற்கு தமிழக அரசு பிறப்பித்திருந்த தடை உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்திருந்தது. இதனை மறு ஆய்வு செய்யக்கோரி தமிழகம் மற்றும் புதுவை பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கம் செய்திருந்த மனு தாக்கல் இன்று விசாரணைக்கு வந்தது. இதில் மக்கக்கூடிய பைகளை தயாரிக்கலாம் என்றால் மூடப்பட்ட பிளாஸ்டிக் உற்பத்தி நிறுவனங்களை இயக்குவது குறித்து பரிசீலிக்கலாம் என்று கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை March 8 ஒத்திவைத்தனர். திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்தில் வருமான வரித்துறையின் புதிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதனை திறந்து வைத்த தமிழ்நாடு புதுச்சேரி வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் ரவிச்சந்திரன் வருமான வரி சோதனை சட்டத்தின்படி சுதந்திரமான முறையில் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் தமிழக வருமான வரித்துறை மண்டலங்களில் மிகப்பெரிய 2வது மாவட்டம் என்றும் அவர் கூறினார். இவ்விழாவில் சென்னை வருமான வரித்துறை ஆணையர் ஜெயந்தி கிருஷ்ணன், வருமான வரித்துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 புகைப்பட கண்காட்சி இன்று தொடங்கியது. பத்திரிகை தகவல் அலுவலகம் மற்றும் மத்திய மக்கள் தொடர்பு அலுவலக மண்டலத்தின் தலைமை இயக்குநர் வெங்கடேஸ்வர் மற்றும் கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை முன்னிலையில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் இந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாதுரை, பள்ளி மாணவர்கள் அன்றாட பாடங்களை படிப்பதுடன் அறிவியல் ரீதியிலான சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமென கேட்டுக் கொண்டார். தருமபுரியில் பெரியார் பல்கலைக்கழக பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மைய மேலாண்மை துறை சார்பில் சர்வதேச கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. தொழில் முனைவு எதிர்காலத்துக்கான ஒரு வழிகாட்டி என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரும் முனைவருமான ஜெகநாதன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த கருத்தரங்குக்கான ஏற்பாடுகளை பெரியார் பல்கலைக்கழக மேலாண்மை இயல் துறை முதல் மற்றும் 2 மாணவர்கள் செய்திருந்தனர். சென்னை மியூசிக் அகாடமியில் பொதுமக்களுக்கு அறிவியலை பரப்பும் நிகழ்ச்சி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. மாலை 4 முதல் சபாவில் அறிவியல் என்ற தலைப்பில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு அறிவியலில் நிகழ்ந்த வெவ்வேறு அம்சங்கள் குறித்து பொது விரிவுரைகள் நிகழ்த்தப்படுகிறது. இலவசமாக நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள www.imsc.res.in/triveni/ என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்வது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தை அடுத்த திருப்புட்குழி ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. இதில் விஜயராகவ பெருமாள் தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் விஜயராகவ பெருமாளை மனமுருகி வழிபட்டனர். பிரம்மோற்சவ விழாவையொட்டி பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் கோயில் மாசி பெருந்திருவிழா பூச்செறிதலுடன் நடைபெற்றது. கோயில் வளாகத்திலிருந்து விநாயகர், முருகன், சிவன் மற்றும் கோட்டை மாரியம்மன் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வீதி உலா வந்தனர். அப்போது வழிநெடுகிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பூக்களை சமர்ப்பித்தனர். வீதி உலா முடிந்ததும் பக்தர்களுக்கு பூக்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது.